வணிக பெருமக்களே, உழைக்கும் மக்களே, மாட்டு கட்சி நண்பர்களே, நக்சல்பாரி தோழர்களே, கண்ணியமிக்க கம்யூனிஸ்டுகளே, உங்கள் அனைவருக்கும் பெரியார் திராவிட கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கிளம்பங்கலம் பகுதி நாகமலம் பஞ்சாயத்து நீலகிரியில் தலி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரனும் அவரது அண்ணன் வரதராஜும் உடற்படையுடன் சென்று பெரியார் திராவிட கழக தோழர்களை தாக்கியதை கண்டித்து இப்பொழுது பொதுக்கூட்டம் நடைபெற இருப்பதால் பெரியார் திராவிட கழகத்தின் மாநில தலைவர் தோழர் கொளத்தூர் மணி அவர்களும் பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் அவர்களும் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் தோழர் குமாரதேவன் அவர்களும் மற்றும் பெரியார் திராவிட கழகத்தின் நிர்வாகிகளும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலி சட்டமன்ற உறுப்பினர் கடந்த 2 ஆண்டுகளாகவே வேற எந்த 20 ஆண்டுகளாகவே லகுமையா தலைமையில் இயங்கக்கூடிய சிபிஐ கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர் தலைமையில் இயங்கினாலும் யூசிபியில் இயங்கினாலும் இல்லை சிபிஎம்ல இயங்கினாலும் எந்த கட்சியுமே ஜனநாயக ரீதியாக இயங்க அனுமதிப்பதில்லை. சட்டத்தை அரசாங்கத்திடமிருந்து லகுமையா கும்பலும் ராமச்சந்திர கும்பலும் கையில் எடுத்துக் கொண்டதுதான் வழக்கமான வழக்கம். அதில் சற்று மாறுபட்டவர்கள் நக்சல்பாதி தோழர்கள். அதுக்கு அவர்களுக்கு மட்டும்தான் நக்சல்பாதி தோழர்கள் பயப்பட மாட்டாங்க. மற்ற அனைத்து அரசியல் கட்சியுமே ஏடிஎம்கே டிஎம்கே அனைத்து அரசியல் கட்சியுமே அவளுக்கு அடிமை வேலை செஞ்சு இல்லை அவங்களை எதிர்த்து பேசாததான் இந்த பகுதியில் நடைபெறுகிறது. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் நியாயத்தையும் ஜனநாயகத்தையும் விரும்புபவர்கள், அண்ணனை எடுத்து உயிர்த்து வந்தவர்கள். ஆனால் இப்பொழுது இங்கு கம்யூனிஸ்ட் முகமூடியை மூடிக்கொண்டு ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தை வாங்கி குவித்துக் கொண்டோம். 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் நிலத்தை கொடுக்காத சிறு விவசாயிகளை கொலை செய்தும் மிரட்டியும் நிலத்தை பிடுங்கி கூலி விவசாயிகளாக ஆக்கிய பெருமை இங்கு இருக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு. அது குறிப்பாக லகுமையா தலைமையில் இயங்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளுக்கு உண்டு. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நான் கடந்த காலத்திலே ஆயுத போராட்டத்திலே நம்பிக்கை வைத்து ஆயுத போராட்டம் தான் விவசாயிகளுக்கும் தொழிலாளிகளுக்கும் ஒரு விடிவு ஏற்படும் என்று அந்த நம்பிக்கையிலே இயங்கியவன். 2 ஆண்டுக்கு முன்னாடிதான் ஆயுத போராட்டத்திலிருந்து சற்று விலகி மாநில தலைவர் அவர்கள் முன்னிலையில் பெரியார் திராவிட கழகத்தில் இணைந்து ஜனநாயக பாதைக்கு திரும்பி வந்தபோது கூட இயங்கியும் கூட அவர்கள் இந்த ஜனநாயக பாதையை கூட பெரியார் திராவிட கழகம் என்பது தேர்தல் நின்று ஓட்டு பொறுக்கும் கட்சி அல்ல. பெரியார் திராவிட கழகம் என்பது சாதி மத ஒழிப்பு தீண்டாமைக்கு எதிராக மக்களை அணிதிரட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பவே அவங்க இயங்கிறதுக்கு விடலன்னு சொன்னா வேற இந்த சட்டம் வந்து அரசாங்கம் கையில் இருக்கா இல்ல தனி ராமச்சந்திர ரவுடி கும்பல் கிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு பொதுமக்களை உங்களுக்காக நான் பாரிய வைக்கிறேன். அதை கண்டித்து தான் இப்பொழுது பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது.